வெல்கம் பேக் டு அவர் சேனல் பிரியமுடன் டிவி. சோ நம்ம இந்த வீக் வந்து என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினா நவராத்திரி ஸ்பெஷல் வீடியோ தான் பார்க்க போறோம். அதாவது இந்த வீட்லயே வந்து கொலு வைக்க போறோம். இப்படி வந்து நம்ம ஃபுல்லா கொலு செட் பண்றோம். அண்ட் வந்து சரஸ்வதி பூஜைக்கு எப்படி பூஜை பண்றோம் அப்படிங்கறத தான் வந்து இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்க போறீங்க. சோ இப்போ வீடியோக்குள்ள போலாம். கொலு வைக்கணும் கொலு வைக்கணும்னு சொல்லிட்டு எப்படி தூங்கிட்டு இருக்கான்னு பாருங்க. இல்ல வேற போன் மேல போன் பண்ணிட்டு இருந்தா எப்ப வரணும் எப்ப வரணும்னு. அதெல்லாம் இருக்குதானான்னு இப்பதான் எனக்கு தெரியுது. இங்க ஒரு பிள்ளைய பாருங்க எவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு ராக் அடிக்கிட்டு இருக்கேன். வச்சுட்டாளானா கவனிக்கவே இல்ல. மறையாம ஃபில் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக சாட்டின் கிளாத் போடுறோம். எல்லோ வித் ரெட் காம்பினேஷன்ல ஒன் எல்லோ ஒன் ரெட் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லா வந்து பின் மாட்டி வைக்கிறோம். பொதுவாகவே வந்து எல்லோ அண்ட் ரெட்னா வந்து டெம்பிள் வைப்ஸ். ஸோ அதனால வந்து இந்த கலர் காம்பினேஷன்ல ஃபுல்லா அது மாட்டுறோம். இது மாட்டிட்டா ஃபுல்லா முடிஞ்சது பொம்மையை மட்டும் அடுத்தா போதும். ஸோ இந்த பக்கம் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா செட் செட்டாக வந்து பொம்மையை எடுத்து வச்சுக்கோம். அப்படின்னா நமக்கு வந்து எடுத்து வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறனால ஒரு பக்கம் வேலை ஃபாஸ்ட்டாக முடியும் அப்படிங்கிறனால செட் செட்டாக இந்த ரேக்கில் இந்த பொம்மை ஒரு ரேக் ஃபுல்லாக பிள்ளையார். ஸோ இன்னொரு ரேக்குக்கு அப்படி ஒவ்வொரு ரேக்லேயும் ஒவ்வொரு பொம்மையாக எடுத்து வச்சுக்கோம்.
இது வந்து நவக்கிரகங்கள் செட் அண்ட் இது வந்து இது ஒரு செட் என்ன செட்ன்னு தெரியல முடிய முடியாது நீ கல்லாட்டாடுங்க நான் ஒத்துக்க மாட்டேன் எல்லா கூட்டி அழிங்க நான் முதல்ல இருந்து சாப்பிட்றேன் என்னடா இப்பதான் பொம்மையெல்லாம் அடிக்கிட்டு இருந்தாங்க அதுக்குள்ள மறுபடியும் துணி கண்டாங்க அப்படின்னு பாக்குறீங்களா துணியை மாட்டலங்க மறுபடி துணியெல்லாம் கழட்டிட்டு இருக்கோம் ஏன் அப்படின்னா பொம்மையை அடிக்கி பார்த்தாதான் தெரியுது அப்படியே ரேக் அப்படியே ஒரு பக்கமா வந்து சாஞ்சிருச்சு என்னடா நமக்கு வந்த சோதனை அப்படின்னு நினைச்சிட்டு மறுபடியும் வந்து துணியெல்லாம் கழட்டி ரேக்கெல்லாம் வந்து ஃபுல்லா கழட்டி அகைன் மாட்ட போறோம் அப்படியே ஒரு பக்கம் பண்ணிட்டு இருக்கப்போ வந்து பத்தாச்சு பன்னெண்டாச்சு மூணாச்சு இப்போ வந்து மணி அப்படியே வந்து நாலு ஆயிடுச்சு நாலு மணி ஆனனால இன்னொரு பக்கம் சைடா ஃபாஸ்டா வந்து வேலை நடந்துட்டே எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பக்கம் வந்து விளக்கு தைக்கிறது விளக்குக்கு பொட்டு வைக்கிறது இந்த வேலையெல்லாம் அப்படியே வந்து ஆரம்பிச்சிட்டோம் அப்படியே அதையும் பண்ணிட்டு இருக்க போது ஒரு வழியா மணி நாலரை ஆச்சு அஞ்சு மணி நேரமா அடிக்கிட்டு இருந்த ரேக்கை வந்து இப்போ வந்து ஹாஃப் ஹவர்ல அடுக்கி நாங்க எல்லா டெக்கரேஷன் பண்ணி பொம்மையும் வந்து அடுக்க ஆரம்பிச்சாச்சு இப்போ வந்து மணி நாலரை இருக்கும் அப்படியே ஒரு பக்கம் வந்து ஃபுல்லா டெக்கரேஷனும் பண்ண ஆரம்பிச்சாச்சு அண்ட் சீரியல் லைட்ஸும் போட்டாச்சு இருட்டில் வந்து இந்த சீரியல் பல்ப்லாம் வந்து மினுங்கிறது பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது நாங்கள் வந்து பொம்மையை ஃபுல்லாக அடிக்க முடிச்சிட்டோம் சும்மா காமிச்சிட முடியாதுல அப்படி கொஞ்சம் ஒரு மாஸ் என்ட்ரி கொடுத்தா நல்லா இருக்கும்ல அதுக்காக வந்து இப்போ லைட் ஆஃப் பண்ணிட்டு மறுபடியும் வந்து லைட் போட போகிறோம் ஏ கோலு சூப்பரா ரெடி ஆயாச்சு ஸோ கொலு ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு மணி வந்து அஞ்சு மணி ஆகிட்டு அஞ்சு மணி ஆகிட்டே அப்படின்னு சொல்லிட்டு நேரம் ஆகிடுச்சு இனிமேல் வாசல் தொழிச்சு அப்படியே கோலம் போட வேண்டியதா அப்படின்னு சொல்லிட்டு வாசலில் வந்து கோலம் போட ஸ்டார்ட் பண்ணிட்டோம் சிவராத்திரி ஸ்பெஷல் ஆரம்பிச்சு சிவராத்திரி மாதிரி விடிய விடிய கொலுவை வச்சு ஒரு வெளியாக முடிஞ்சாச்சு அதுக்கப்புறம் கோலம் சொல்றது எனக்கும் கிடையாது ஒரு ரவுண்டு நல்லா தூங்கி எழுந்திரிச்சு கரெக்டாக முடிக்கிற டைம்ல எழுந்திரிச்சா அவள் வேலையை பார்க்க ஆரம்பிச்சு ஏதோ கொஞ்ச நேரம் பாவம் போல அப்படி தூங்கினேன் அவ்வளோதான் அப்படி தூங்கி எழுந்திரிச்சாச்சு அப்புறம் இப்போ கோலம் மாறி அஞ்சரை ஆயிட்டனால கோலமும் போட்டு முடிச்சாச்சு இப்போ வந்து பசி எடுக்குது லைட்டாக அதனால போய் பாலை வாங்கிட்டு வந்து ஒரு டீயை குடிச்சு தூங்கிட்டு அதுக்கப்புறம் பூஜை பண்ணலாம் அப்படின்னு இருக்கோம் ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பால் தான் வாங்க போகிறோம் டடா மணி வந்து ஆறாச்சு அதுக்கப்புறம் டீ போட்டு குடிச்சு அப்படியே கொஞ்சம் கதை பேசிட்டு மணி வந்து ஏழாயிடுச்சு இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் வேலை தான் மிச்சம் இருக்கு கீழே இருக்கிற அந்த பார்க் செட்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணும் ஸோ அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் வந்து கும்பம் வைக்கிற டைம் ஆகிடும் ஸோ பூஜை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் இதெல்லாம் முடிக்கும் போதே வந்து எங்களுக்கு டைம் கரெக்டாக இருந்தது ஸோ இப்போ வந்து மணி ஏழரை இருக்கும் காலைல ஏழரை தான் வந்து அன்னைக்கு நல்ல நேரமாக இருந்தது அதனால வந்து இப்போ நாங்கள் கும்பம் வைக்க ஆரம்பிச்சாச்சு ஸோ இந்த வெளிச்சத்தில் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது ஃபுல்லாக கொலு செட் ஆகி இனி வந்து பூஜை பண்ண வேண்டியதான் நாங்கள் வந்து டெய்லி ஒவ்வொரு அம்மன் முகம் வச்சு வந்து நாங்கள் அலங்காரம் பண்ணுவோம் அம்மன் கலங்காரம் பண்ணி வைப்போம் நைன் டேஸில் த்ரீ டேஸ் ஒன்று த்ரீ டேஸ் ஒன்று த்ரீ டேஸ் ஒன்று சொல்லி அப்படி வைப்போம் அண்ட் இப்போ வந்து நாங்கள் ஃபைவ் டேஸ் தான் இந்த இயர் நாங்கள் வைக்கிறனால ஸோ ஒரே ஒரு அம்மன் வந்து நாங்கள் அலங்காரம் பண்ணி வைக்கிறோம் நம்ம வீட்டில் என்னென்ன குலுபொம்மெல்லாம் இருக்குது எந்தெந்த ரேக்கில் என்னென்ன சட்டெல்லாம் வச்சுருக்கோம் அப்படின்னு பார்க்குறோம் அதுக்கு முன்னாடி முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா
இந்த அம்மன் அலங்காரம் இப்போ வந்து எல்லா வீட்லேயுமே வந்து அம்மன் அலங்காரம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி எங்கள் வீட்லேயும் வந்து அம்மன் அலங்காரம் பண்ணியிருக்காங்க. அம்மன் அலங்காரம் பண்ண கிளிப் வந்து நீங்கள் ஸ்டார்டிங்லேயே பார்த்துருப்பீங்க. ஒரு குட்டி பொம்மை வச்சு விளக்குல தான் வந்து பொம்மை இல்லாமா அது அம்மன் முகம் அம்மன் குட்டி ஒரு அம்மன் முகம் வச்சு அதில் வந்து ஃபுல்லாக விளக்கு கீழே வந்து விளக்கு தான் வச்சுருக்காங்க. அந்த விளக்கு வச்சு ஃபுல்லாக சாரி கட்டி ஒரு அம்மன் மாதிரி சூப்பராக வந்து அலங்காரம் பண்ணியிருப்பாங்க. ஜுவல்ஸ்லாம் போட்டு வந்து அம்மன் வந்து செம்மையாக இருக்குது. ஒவ்வொரு வீட்லேயும் வந்து ஒவ்வொரு மாதிரி வந்து கொலு வைப்பாங்க. நிறைய வீட்டில் மூணு படி வைப்பாங்க, நிறைய வீட்டில் அஞ்சு படி வைப்பாங்க, நிறைய வீட்டில் ஏழு படி வைப்பாங்க. ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு மாதிரி வைப்பாங்க. ஸோ எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் எப்போதும் எப்படின்னா நைன் ஸ்டெப்ஸில் வந்து வச்சுட்டு இருக்கிறோம். ஸோ லாஸ்ட் இந்த ரேக்கில் வந்து செவன் ஸ்டெப் இருக்கும். அதுக்கப்புறம் மேலே செல்ஃபில் ஓடணும், கீழே வந்து விளக்கு வைக்கிறதுக்கும் ஒரு ரேக்கும் நாங்கள் வச்சுருக்கோம். எல்லா வீட்லேயும் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த லக்ஷ்மி செட்டு வந்து கண்டிப்பாக இருக்கும், அஷ்டலக்ஷ்மி செட்டு. அதே மாதிரி எங்கள் வீட்லேயும் அஷ்டலக்ஷ்மி செட்டு வந்து வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பிள்ளையார். எங்கள் வீட்டில் நிறைய பிள்ளையார் ஒன்று வரவங்கலாம் வந்து மோஸ்ட்லி பிள்ளையார் தான் வந்து வாங்கிட்டு வராங்க. அதனால் பிள்ளையார் வந்து ஒரு லைன் ஃபுல்லாக வந்து பிள்ளையார் வச்சுருக்கோம். அங்கங்கேயும் இந்த லைன் பத்தாதனால வந்து அங்கங்கேயும் கொஞ்சம் கொஞ்சம் பிள்ளையார் வச்சுருக்கோம். அண்ட் இந்த லைனில் பார்த்தீங்க அப்படின்னா கிருஷ்ணரும் பிள்ளையாரும் வந்து ஊஞ்சல் ஆடுற மாதிரி ஒரு ரேக் வச்சுருக்கோம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக வந்து எங்கள் வீட்டு கொலு வந்து பார்த்துருப்பீங்க. எப்படி செட் பண்ணுறோம், எப்படி வந்து எல்லாமே வந்து பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து எப்படி கொலு பொம்மைலாம் வைக்கிறோம் அப்படிங்கிறதுலேருந்து ஃபுல்லாகவே வந்து நாங்கள் காமிச்சிருப்போம். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு சூப்பரான வீடியோவோட உங்களை சந்திக்கிறோம். அண்ட் டில் தென் திஸ் இஸ் பை பை ஃப்ரம் திவ்யா சுந்தர் அண்ட் தீபா சுந்தர். பை பை.